Welcome to Tamil Motor Vlogger MKL Arbitrin. I will check the second series. Modifications car பத்தி வந்து பார்க்க போறோம் சோ ஒரு 4 5 வண்டி நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் சோ வீடியோ குள்ள போறீங்க நம்ம சேனலை யாரா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட MK ஃபேமிலில ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க and மறக்காம எல்லாரும் இன்ஸ்டாகிராம் ID செக் பண்ணி பாருங்க சரி இன்னைக்கு வாங்க வீடியோ குள்ள போலாம் ஒரு அஞ்சு காரை பத்தி வந்து பார்க்க போறோம் சோ அந்த அஞ்சு கார்ல வந்து பார்த்தா ஒரே ஒரு கார் தான் வந்து பார்த்தா டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி நான் நிறைய ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தேன் நிறைய கீவேர்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன் பட் மாடிஃபிகேஷன்ஸ் கார் வந்து பார்த்தா அவ்வளோவா ஓஎல்எக்ஸ்ல வந்து இல்ல அதான் நம்ம டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன்ல போட்டு ஓஎல்எக்ஸ்ல வந்து பார்த்தா வண்டிகள் வந்து இல்ல சோ கேரளா சைடுல வந்து பாரு அப்படின்னு அண்ணா சொன்னா சோ கேரளா சைடுல பார்க்கும்போது எக்கச்சக்கமான வண்டி வந்து இருந்துச்சு அதில் நான் ஃபில்டர் பண்ணி வந்து பார்த்தா மூணு கேரளா வண்டி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இன்னொன்று வந்து பார்த்தா மகாராஷ்டிரா ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி அந்த வண்டி வந்து பார்த்தா வேற லெவல் வண்டி அதை வந்து வீடியோட கடைசியில் நம்ம வந்து பார்க்கலாம் ஸ்டார்டிங் பட்ஜெட் வந்து பார்த்தா 175,000 வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ எண்டிங் பட்ஜெட் வந்து பார்த்தா 850,000 வரைக்கும் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ உங்களுக்கு பிடிச்ச வண்டியை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் சைடில் வந்து ஆடோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் நான் வந்து போடுவேன் ஸோ அதை பார்த்து நீங்கள் வாங்கினா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் சப்போஸ் வாங்குறீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலோட பேரை சொல்லுங்கள் அவங்களுக்கு வந்து தெரியாது நம்ம வந்து வீடியோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சப்போஸ் சொன்னீங்க அதான் வாங்க போகிறீங்க அப்படின்னா மேபி அவங்களுக்கு வந்து தெரியலாம் ஓ இந்த பையன் வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சப்போஸ் வாங்குறீங்கன்னா நம்ம சேனல் பேரை லைட்டாக சொல்லி விடுங்க சரி நீங்கள் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் வண்டி வந்து மாருதி சுசுகி பிராண்ட்லேருந்து வருது ஸோ மாருதி சுசுகி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அதில் வந்து மாடல் வந்து என்னது அப்படின்னு பார்த்தா மாருதி சுசுகி ஜென் ஓகேங்களா இதுதான் அந்த வண்டியோட மாடல் வண்டியோட இயர் வந்து பார்த்தா 2008 வண்டி வண்டி வந்து இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா கொல்லமில் வந்து இருக்குது ஸோ கேஎல் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் அதாவது கேரளா ரெஜிஸ்ட்ரேஷன் தான் வந்து பார்த்தா வண்டி வண்டி வந்து பார்த்தா செகண்ட் ஓனர் இதில் நான் இப்போ செலக்ட் பண்ணியிருக்க எல்லா வண்டியுமே வந்து பார்த்தா செகண்ட் ஓனரில் தான் வந்து இருக்கும் நான் இது பண்ணுற மட்டும் இல்லை நீங்களே சப்போஸ் சர்ச் பண்ணி பார்த்தாலுமே வந்து பார்த்தா ஒரு 90% வண்டி வந்து பார்த்தா செகண்ட் ஓனரில் தான் வந்து இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஓஎல்எக்ஸில் இல்லை வெளியே இருந்து ஒரு வண்டி வந்து வாங்குவாங்க அதை மாடிஃபிகேஷன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க சேல் பண்ணுவாங்க ஸோ ஃபஸ்ட் ஓனர்கிட்டருந்து வாங்குவாங்க ஸோ அப்போ நான் அவங்க வந்து செகண்ட் ஓனர் ஆயிடுவாங்க ஸோ அவங்க விற்கும் போது நீங்கள் வாங்குறீங்கன்னா நீங்கள் வந்து தேர்ட் ஓனர் கணக்கில் தான் வந்து வருவீங்க ஸோ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அஞ்சு வண்டியுமே வந்து பார்த்தா செகண்ட் ஓனர் தான் அந்த வண்டி வந்து பார்த்தா 68,000 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு ஸோ ஆட் வந்து எப்போ போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 22 May வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க நான் ஏன் ஆட் போஸ்ட் பண்ண டேட்டை வந்து சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கிலோமீட்டர் வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ 22 May வந்து போட்டிருக்காங்க அதுக்கடுத்து லாக்டவுன் தான் இருக்குது ஸோ வண்டி வந்து பார்த்தா வெளியே பெருசாக ஓட்டியிருக்க மாட்டாங்க ஸோ கீழே வந்து நான் நோட்டில் வந்து எழுதி வச்சிருக்கேன் ஸோ அதனால் அப்பப்போ கீழே பார்ப்பேன் மன்னிச்சிருங்க ஸோ வண்டி வந்து பார்த்தா பெட்ரோல் மேனுவல் வண்டி அவங்க கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்தா 175,000 நீங்கள் வந்து சைடில் வந்து ஃபோட்டோஸ் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ கலர் வந்து பார்த்தா ப்ளூ கலரில் வந்து மாற்றி வச்சிருக்காங்க ஸோ அதில் இருக்க அலாய்ஸோட பேர் வந்து பார்த்தா GTR ஸோ ஏசி வந்து இருக்கான் அந்த வண்டியில் வித் ஹீட்டர் ஸோ வண்டி வந்து பார்த்தா சர்டிஃபைடு வண்டி அப்படின்னு சொல்லி அவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஒரு பைக்கை கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தா அந்த வண்டி வந்து வாங்கிக்கலாம் அந்த ரேட் ஒத்து போச்சு அப்படின்னா இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் அவங்க டிஸ்கிரிப்ஷனில் சொன்னது என்னது அப்படின்னு பார்த்தா எக்ஸ்சேஞ்ச் வித் பைக்ஸ் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க நீங்கள் அந்த வண்டியோட ஃபோட்டோஸ் வந்து பார்த்துருப்பீங்க பேக் சைட்லேருந்து பார்க்கும்போது வந்து பார்த்தா அலாய்ஸ் வந்து பெரிய அலாய்ஸ் வந்து போட்டிருக்காங்க அதாவது டயர் சைஸே வந்து பார்த்தா பெருசு வந்து போட்டிருக்காங்க ஸோ வண்டி வந்து பார்த்தா ஒய்டரான லுக் வந்து கொடுக்குது வண்டி சின்ன வண்டியாக இருந்தாலும் பார்க்கும்போது வந்து பார்த்தா ஒரு ஒய்டரான லுக் வந்து கொடுக்குது சரி அடுத்து நம்ம எந்த வண்டியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா செவர்லைட் பீட்டை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் 2012 மாடல் ஸோ இந்த வண்டியுமே வந்து பார்த்தா செகண்ட் ஓனர் நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரியே தான் வந்து பார்த்தா எல்லா மாடிஃபிகேஷன் கார்ஸுக்குமே வந்து அப்ளை ஆகும் ஸோ வண்டி கிலோமீட்டர் வந்து பார்த்தா 70,000 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு ஸோ 17 March வந்து பார்த்தா இந்த ஆடை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் வந்துருச்சு ஓகேங்களா ஸோ மேக்ஸிமம் டைம் வந்து லாக்டவுனில் தான் வந்து ஸ்பெண்ட் ஆயிருக்கும் மேபி கொஞ்சம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து ஓடி இருக்கலாம் இந்த வண்டி வந்து பார்த்தா பெட்ரோல் மேனல் அவங்க ஆஸ்க் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தா ₹3,50,000 வந்து கேட்டிருக்காங்க அந்த ஆடோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா எனக்கு வண்டி விற்கணும்னு அதாவது வேகமாக விற்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை
ஸோ பொறுமையாக பார்த்து எனக்கு ரீப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்து அவர் போட்டிருக்காரு. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட்லி நீட் வண்டி வச்சு போலாறு தான் பாருங்கள், அர்ஜென்ட்லி நீட் டு சேல் அப்படின்லாம் வந்து போட்டிருப்பாங்க. இவர் நான் எப்போனாலும் சேல் பண்ணிக்கிறேன், எப்போனாலும் ஆட் இருக்கும், நீங்கள் எப்போனாலும் பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இந்த வண்டியோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து பார்த்தா 560,000 வந்து வரும். மைலேஜ் வந்து அந்த வண்டி எவ்வளோ தரும் அப்படின்னு பார்த்தா 25 தரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 58 BHP அட் 4000 RPM அண்ட் 150 Nm ஆஃப் டார்க் அட் 1750 RPM. ஸோ நான் போன வண்டிக்கு வந்து நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அதாவது ஒரிஜினல் வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து சொல்லியிருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தா நான் கூகுளில் வந்து தேடி பார்த்தேன், நான் தேடி பார்க்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா எனக்கு கரெக்டான டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கல. ஒவ்வொரு இதுலையும் டிஃப்ரெண்ட்டான இது வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டிக்கு சொல்லலை, சொன்னால் கரெக்டாக சொல்லணும் இல்லை சொல்லவே கூடாது. ஸோ அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா சுசுக்கி ஜென்னுக்கு நான் வந்து சொல்லவே இல்லை இது ஸ்பெசிஃபிகேஷனும். நீங்கள் அந்த செவர்லட் பீட்டோட ஃபோட்டோஸ் வந்து சைடில் வந்து பார்த்துருப்பீங்க, அது வந்து என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அவங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்கல, அண்ட் அந்த வண்டியில் நம்பர் பிளேட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து ஹைட் பண்ணி தான் வந்து போட்டிருக்காங்க. உங்களுக்கு அந்த வண்டியோட ஃபோட்டோஸ் பார்த்தாலே தெரியும். ஸோ 360 degree வந்து பார்த்தீங்கன்னா வண்டிக்கு வந்து கிட்டு வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த வண்டியோட ஃபோட்டோஸ் நீங்கள் சைடில் பார்ப்பீங்க, நான் கீழே ஃபோனில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒயிட் லுக்கில் வந்து செமையாக இருந்து இருக்குது வண்டி. ஸோ பிளாக் கலர் கூலிங் பேப்பர் வந்து ஒட்டியிருக்காங்க, வண்டி வந்து ஜம்முன் இருக்குது. ஸோ அலாய்ஸு, பாடி கெட்டு, லைட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வண்டி வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு 360 degree வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ லுக் வந்து அந்த வண்டிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து அடுத்த ரெண்டு வண்டி, ஓகேங்களா, அடுத்த வண்டி மட்டும் இல்லை, ஸோ அடுத்த ரெண்டு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் வண்டி. மாடிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டாலே, மாடிஃபிகேஷன் கார்னு எடுத்துக்கிட்டாலே இந்த வண்டியை தான் வந்து நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஹோண்டா சிவிக் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ 2008 model, ரெண்டு வண்டி வந்து இருக்குது. 2006 model ஒன்று வந்து இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 2008 model. ஃபஸ்ட் வந்து நம்ம 2006 model வந்து பற்றி பார்க்கலாம். ஸோ சைடில் வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வந்து பார்ப்பீங்க. ஸோ இந்த வண்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா கேரளா ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி தான். ஸோ இந்த வண்டியும் செகண்ட் ஓனர் தான். கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1,02,000 km வந்து ஓடி இருக்குது. இந்த வண்டி கொஞ்சம் ஓவராக தான் வந்து கிலோமீட்டர் ஓடி இருக்குது. நான் ஒரு 60,000-50,000 ரேஞ்சில் தான் வந்து சர்ச் பண்ணணும்னு நினச்சேன், பட் என்னால் கண்டுபிடிக்க முடியல அந்த வண்டியை. ஸோ அதனால தான் இந்த வண்டியை நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் மேனுவல். ஸோ ஓனர் வந்து ஆஸ்க் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 lakhs வந்து ஆஸ்க் பண்ணுறாங்க. ஸோ கலர் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன், ஸோ கண்ணை பறிக்கிற கலர்னே வந்து சொல்லலாம். சன்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்துருக்கு. சன்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆர்வமாக வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சன்ரூஃப் வந்து இருக்குது. 1,00,000 km ஓடினாலும் வண்டியோட சர்வீஸ் ஹிஸ்ட்ரி வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சர்வீஸ் ஹிஸ்ட்ரி வேணும் அப்படின்னா நான் வந்து காமிப்பேன் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 10 lakhலேருந்து 21 lakhs, அதாவது ஒரிஜினல் வண்டியோட ப்ரைஸ் வந்து சொல்கிறேன். 10 lakhலேருந்து 21 lakhs வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்துன்னா 2008 model பற்றி நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ வண்டியோட சிசியுமே வந்து பார்த்தீங்கன்னா 1400 cc 1800 cc வரைக்கும் வந்து இருக்குது. ஸோ நம்ம எடுக்கிற மாடலில் பொறுத்தா இருக்குது, பெட்ரோல் டீசல் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 360 degree எல்லா கிட்டையுமே வந்து போட்டு வச்சிருக்காங்க. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் மேனுவல் தான். மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 14+ தரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் 130 BHP அட் 6300 RPM அண்ட் 172 Nm ஆஃப் டார்க் அட் 4300 RPM. இதை படிக்கிறதுக்குள்ள தான் வந்து மனசுக்குள்ளே ஏறவே மாட்டேங்குது, ஏன்னா ஃபுல்லாக டிஜிட்டாக இருக்கனால அப்பப்போ பார்க்க வேண்டியதாக இருக்குது நோட்டை. ஸோ நோட்டை என் கையிலேயே நான் வந்து எடுத்து வச்சேன். குட்டி புக்கெலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எடுத்து நான் வந்து படிப்பேன் நான் கொஞ்சம் கொஞ்சம் நினச்சி பார்க்கல. ஸோ இப்போ ரீசெண்ட் வீடியோஸில் நான் நிறைய இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் தான் வந்து எழுதிட்டு இருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக கொடுக்கணும்னு நான் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு தப்பாக இன்ஃபர்மேஷன் கொடுத்து அங்கே போய் வேறு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சி நம்ம மேலே கோவப்படுறதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான இன்ஃபர்மேஷன் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து கூகுளில் தான் வந்துடும். ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ்லாம் எழுதி நான் வந்து இப்போ வீடியோஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அடுத்து பார்க்க போகிற வண்டியுமே வந்து ஹோண்டா சிவிக் தான், 2008 model. இது வந்து டிஎன் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. இந்த மொத்த சீரீஸ்ல இருக்க டிஎன் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி ஒரே ஒன்று தான். ஸோ அந்த வண்டி வந்து இந்த வண்டி தான். இந்த வண்டி வந்து சென்னையில் வந்து இருக்குது. இந்த வண்டி வந்து செகண்ட் ஓனர், 90,000 km வந்து ஓடி இருக்கு. ஆடோட ஆட் வந்து எப்போ போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 May வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பெட்ரோல் மேனுவல் வண்டி தான். வண்டி வந்து ஆஸ்க் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 530,000 rupees வந்து கேட்குறாங்க. இந்த வண்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி மாடிஃபை தான். ஸோ 360 degree வந்து பார்த்தீங்கன்னா கிட் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டச் டிஸ்பிளே வந்து இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து புதுசு போட்டிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் நியூ விண்ட்ஷீல்ட், நியூ டயர்ஸ் எல்லாமே நியூ அப்படின்னு தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நியூ இன்டீரியர்ஸுமே நான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நான் சைடில் எல்லா ஃபோட்டோஸுமே வந்து போகிறேன், நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஹோண்டா சிவிக் வந்து பார்த்தீங்கன்னா 2008, நான் இதுக்கு முன்னாடி காமிச்சது வந்து பார்த்தீங்கன்னா 2006. ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து ஒன்று தான். நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன் எத்தனை ஆர்பிஎம் இருக்குது, மைலேஜ் என்ன தரும், எத்தனை சிசி, எத்தனை லட்சம்லாம் நான் வந்து சொல்லிட்டேன். உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும், ஓ இந்த நியூ வண்டி வந்து இவ்வளோ மாடிஃபிகேஷன் பண்ண வண்டி இவ்வளோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா நியூ வண்டியோட ப்ரைஸ் நான் வந்து சொல்கிறேன். அடுத்த பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் வண்டி, ஓகேங்களா. ஸோ தல அஜித் வந்து பார்த்தா இந்த வண்டியை வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இந்த வண்டினா இந்த வண்டி இல்லை, ஸோ ஹோண்டா அக்கார்ட் வந்து அவங்க வந்து வச்சுருந்தாங்க. ஸோ யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் வந்து வந்திருக்கும். ஸோ இர்ஃபான் ப்ரோ வந்து ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டிருந்தாங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தேன் அந்த வண்டியை. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் அக்கார்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அக்கார்டு.
எம்எச் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. ஸோ கேரளா ரிஜிஸ்ட்ரேஷன், டிஎன் ரிஜிஸ்ட்ரேஷன் எதுலேயுமே வந்து பார்த்தா வண்டி வந்து கிடைக்கல. வண்டி வந்து கிடைச்சிது பட் ரொம்ப லோவாக தான் வந்து பார்த்தா மாடிஃபிகேஷன் பண்ணியிருந்தாங்க. ஜஸ்ட் ஒரு வண்டியில் வந்து பார்த்தா அலாய் மட்டும் மாடிஃபிகேஷன் பண்ணியிருந்தாங்க. ஒரு வண்டியில் வந்து பார்த்தா ஜஸ்ட் கூலிங் பேப்பர் பண்ணி வண்டியை வந்து பார்த்தா ஒரு வேறு கலருக்கு வந்து மாற்றியிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து காமிக்கணும்னு தோணலை. ஸோ அதனால தான் வந்து பார்த்தா ஒரு பெஸ்ட்டு வண்டியை நான் வந்து கண்டுபிடிச்சி நான் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ 850,000 ரூபா இந்த வண்டியோட ப்ரைஸு. அவ்வளோக்கு என்னடா இருக்குது மாடிஃபிகேஷன் பண்ண செகண்ட் ஹேண்ட் வண்டியை இவ்வளோவா அப்படின்னு கேட்டினா, எஸ் இதில் வந்து பார்த்தா நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. நான் ஒன்றொன்றா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தா செகண்ட் ஓனர் தான். வண்டி வந்து பார்த்தா 85,000 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது. வண்டி வந்து பார்த்தா பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் இந்த வண்டி வந்து. வண்டி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா திருச்சூர், அதாவது கேரளாவில் தான் வந்து பார்த்தா வண்டி வந்துருக்கு. பட் வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தா எம்எஸ் ரிஜிஸ்ட்ரேஷன். வாயில் சில வார்த்தைகள் வந்து வர மாட்டேங்குது, ஏன் அப்படின்னு தெரியல. எம்எஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு தான் வந்து வருது, மகாராஷ்டிரா ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த வண்டியோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து பார்த்தா 20 lakhs வந்து வரும். அதாவது அந்த மாடலில், எந்த மாடல்னா 2008 மாடல். ஸோ 2008 ஓண்டா அக்கார்டு லான்ச் பண்ண ப்ரைஸ் வந்து பார்த்தா 20 lakhs. மைலேஜ் வந்து பார்த்தா 7+ தான் தரும் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டியோட இன்ஜின் வந்து பார்த்தா 2350cc வண்டி, 180 bhp அட் 6300 rpm வந்து இருக்கு இந்த வண்டியில். அண்ட் 222 Nm ஆஃப் டார்க் அட் 4300 rpm. இந்த வண்டி வந்து பார்த்தா ஒரு பவர்ஃபுல்லான வண்டி தான், ஒரு லக்ஸரியான வண்டி தான். ஸோ அதனால தான் வந்து பார்த்தா இந்த ப்ரைஸ் வந்து இருக்கு. செகண்ட் ஹேண்டில் ஒரு 85,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி இந்த ரேஞ்சில் வந்து இருக்கு. ஸோ இந்த வண்டியில் எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சைடில் ஃபோட்டோஸ் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் இந்த வண்டி வந்து ரொம்ப லோவாக வந்து இருந்திருக்கும். அதுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா ஏர் சஸ்பென்ஷன்லாம் வந்து பார்த்தா ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தா அந்த வண்டியோட அடி கீழே வந்து பார்த்தா என்னெல்லாம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க, அதோட ஒரிஜினல் ப்ரைஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வண்டியில் வந்து பார்த்தா ஏர்எக்ஸ் டிஜிட்டல் சஸ்பென்ஷன் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தா உங்களுக்கு வண்டி வந்து ஒரு லோயரான லுக் வந்து கொடுக்குது. நம்ம வேணா ஹைட் வந்து கூட்டிக்கலாம். ஸோ ப்ரைஸ், அதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து பார்த்தா 6 lakh rupees வந்து வருது. ஸோ வண்டியோட ஒரு ஹாஃபுக்கு மேலேயான ப்ரைஸ், வண்டியோட ப்ரைஸே 850,000 தான். அந்த சஸ்பென்ஷனோட ப்ரைஸ் வந்து பார்த்தா 6 லட்சரூபா வந்து வருது. ஸோ வேறு அதுக்கடுத்து வந்து பார்த்தா ஃபெராட் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வீல்ஸ் வந்து பார்த்தா பக்காவாக வந்துருக்குது, அந்த அலுமினியம் கலரில் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே வந்து பார்த்தா 3 லட்சரூபா. ஸோ அலாய்ஸ் வந்து பார்த்தா நம்ம பெஸ்ட்டாக சூஸ் பண்ணும்போது வேற லோன் ப்ரைஸ் வந்து வரும். ஸோ அந்த சஸ்பென்ஷனையும் அலாய்ஸையும் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்களேன், 6, 7, 8, 9 lakhs வந்து பார்த்தா வந்துருது. அவங்க கேட்குற ப்ரைஸோட 50,000 ரூபா கூட தான் வந்துருக்குது. ஸோ பெயிண்டிங் வந்து பார்த்தா 90,000 ரூபாய்க்கு வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் பாலிஷிங் வந்து பார்த்தா 50,000 ரூபாய்க்கு வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தா இன்டீரியர் ஒர்க்லாம் வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சீட் கவர் வந்து மாற்றிருக்காங்க, டச் ஸ்க்ரீன் வந்து மாற்றிருக்காங்க, ரூஃப் வந்து பிளாக் பெயிண்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் வண்டி உள்ளே வந்து பார்த்தா நிறைய பார்ட்ஸ் வந்து பார்த்தா கார்பன் ஃபைபர் ஃபினிஷ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அண்ட் 7D ஃப்ளோர் மேட் வந்து பண்ணியிருக்காங்க. அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தா 85,000 ரூபா வந்து வருது டோட்டலாக, அதாவது சீட் கவர் எல்லாமே சேர்த்து 85,000 வந்து வருது. ஹெட்லைட்ஸ் வந்து பார்த்தா 35,000 ரூபா, டெயில் லைட் வந்து பார்த்தா 13,000 ரூபா, அண்ட் இன்ஜின் சைடு பெயிண்டிங் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க, அது வந்து பார்த்தா 8,000 ரூபா. ஸோ மாடிஃபிகேஷனே கிட்டத்தட்ட வந்து பார்த்தா 10 லட்சரூபாய்க்கு மேலே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தா 8,50,000. ஒரிஜினல் ப்ரைஸ் ஒரு 20 lakhs, அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தா மாடிஃபிகேஷன் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ மாடிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் ஒரிஜினல் வண்டியோட ப்ரைஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா 33-35 கிட்ட வந்து வந்துடும். பட் அவங்க கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்தா 8,50,000 தான். இந்த வண்டியோட லுக் செமையாகவே இருந்திருக்கு, எனக்கு பர்சனலாக வந்து பிடிச்சிருக்கு. ஸோ இந்த வண்டி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து வாங்கணும் சப்போஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த ஆடோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் நான் எல்லாமே சைடில் வந்து போட்டிருப்பேன். அதை நீங்கள் அப்படியே போய் ஓஎல்எக்ஸில் டைப் பண்ணுங்கள், கேரளா ரீஜன் போட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி காமிச்ச வண்டி மட்டும் வந்து பார்த்தா டிஎன் ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பார்த்தா தமிழ்நாடு ரீஜனில் போட்டு சர்ச் பண்ணோம், அவ்வளோதான். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து பார்த்தா யூஸ்டு சூப்பர் பைக்ஸ் ஆன் ஓஎல்எக்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தா யூஸ்டு மாடிஃபிகேஷன் கார்ஸ் ஆன் ஓஎல்எக்ஸை பற்றி வந்து பார்த்துருப்போம். இதை தவிர வேறு என்ன வீடியோ பண்ணலாம்னு சொல்லுங்கள். ஸோ நிறைய வந்து பார்த்தா லக்ஸரி கார்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை பற்றி போடலாமா அப்படின்னு சொல்லுங்கள். லாம்போர்கினி இருக்குது, ஃபெராரி இருக்குது, பென்ட்லி இருக்குது, நிறைய கார், எக்கச்சக்கமான கார் வந்து இருக்குது. ரோல்ஸ் ராய்ஸ் வந்து இல்லை. ஸோ எக்கச்சக்கமான கார்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை பற்றி வீடியோ வேணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நம்ம கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணி போடலாம். வால்வோ வந்து பார்த்தா 13 லட்சரூபாய்க்கு இருக்குது. ஸோ ஒரு லாம்போர்கினி வந்து பார்த்தா 2.5 கோடி ரூபாய்க்கு இருக்குது. ஸோ அப்படி வந்து பார்த்தா 13 லட்சரூபாலேருந்து எக்கச்சக்க ரூபாய்க்கு வந்து பார்த்தா நிறைய வண்டிகள் வந்துருக்கு. இன்ஃபேக்ட் பார்த்தோம்னா ஆடி A6 வந்து 9 lakhs சம்திங் நான் வந்து பார்த்தேன். ஒரு BMW மாடல் வந்து பார்த்தா 8,50,000 ருபீஸ்க்கு தான் நான் வந்து பார்த்தேன். ஸோ அதை எல்லாத்தையும் வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம வந்து வீடியோ பண்ணி போடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் நான் தான் வளரி இருப்பேன் திடீர்னு, என் வாய் வந்து பார்த்தா வளரிக்கிட்டே இருக்குது இந்த வீடியோவில். சில திடீர்னு சில வார்த்தைகள்லாம் வந்து வர மாட்டேங்குது, சில வார்த்தைகள் அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்பேன். ஸோ சப்போஸ் அதெல்லாம் நிறைய இருந்துச்சு அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க, என்ன ஆச்சுன்னு வந்து தெரியல. என் வாய்ப்பு 12th ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சிபிஎஸ்சியும் பாஸ் மெட்ரிக்கும் வந்து பார்த்தா பாஸ், அதான் எக்ஸாம் வந்து பார்த்தா ரத்து பண்ணிட்டாங்க. ஸோ வேறு லெவல் ஹாப்பி, நல்லா எப்படி பாஸ் ஆகணும் அப்படின்னு வந்து இருந்தேன். ஸோ எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு
இளமை. சரி, அந்த பாட்டு போடக்கூடாது, வேற ஏதாவது பாட்டு வந்து நம்ம மனசுக்குள்ள வந்து போட்டுக்கலாம். இளமை திரும்புது வந்து வேற ஏதோ ஒரு பாட்டு வேற எதுக்கும் வந்து போடலாம். வேற லெவல் ஹாப்பி. நீங்க யாராவது 12 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ 90s கிட் நிறையவே வந்து வயிறு எரிஞ்சிட்டு இருக்காங்க. என் அண்ணன் இன்ஃபேக்ட் என் அண்ணன் வந்து எப்பவுமே சொல்லுவான், நான் வந்து படித்தேன், எக்ஸாம் எழுதுனேன், ஆச்சு ஊச்சுன்னு கத்திக்கிட்டு இருந்தான். ஸோ எனிவேஸ் எல்லாருமே வந்து பார்த்தா ஹாப்பி தான். நல்லா பாஸ் ஆகணும்னு டவுட்ல தான் இருந்தேன். நான் மட்டும் இல்லை, ஒரு 30% பீப்புள்ஸ் வந்து பார்த்தா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தா அப்படி தான் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ ஓகே, எனிவேஸ் எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டாங்க, நன்றி கடவுளே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சு தான் எல்லாமே பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ, பாய்.